எந்த ஒரு எதிர்பார்ப்பு என்று கட்டி கொடுக்கப்படும் என்பதை இந்த இடத்திலே இந்த ஊருக்கு கிராம தெய்வத்தின் மேல் ஆதரையாக சொல்லிக் கொள்கின்றோம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டா, கடந்த கால அரசியல் அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர் என்று நகர்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் நகர்வும் காலத்துல நமக்கு ஊடக வசதிகள் கிடையாது. பேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி ஒரு வினாடியில செய்தி தெரிவிக்கக்கூடிய டெக்னாலஜி கிடையாது. அவர்கள் வழி நடத்தினதுல நம்ம அவங்க சொன்ன விஷயத்தை அனைத்தையும் நம்ம நம்பணும். நம்பினதுனால நம்ம அவங்க தலைவர்களுடைய பேரு, சின்னம் எல்லாம் பச்சை குத்திக்கிட்டோம். குத்துனது தப்பு இல்ல, அவர்கள் வழியில நடந்ததும் தப்பு இல்ல. அவர்கள் நம்மளுக்கு பிடித்த மாதிரியே எம்ஜிஆர் நடந்துகிட்டாருன்னே சொல்லலாம். ஒரு ஊழல் செய்யல, தனக்காக ஒரு சொத்து சேர்க்கல, தன் குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கல, மக்களுக்காக அர்ப்பணித்து சென்றார். அவர் வாழ்க்கையில ஒரு புனிதமான ஒரு முதல்வர் என்ற இடத்தை பிடித்தவர் எம்ஜிஆர். ஆனா இன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நம்ம நாட்டுல நமக்காக சுதந்திரம் போராடி பெற்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், பகத்சிங், குடிகாத்த குமரன், கப்பல் ஓட்டிய தமிழன், இப்படி நூற்றுக்கணக்கான தேசபக்தர்கள், அம்பேத்கரர், குயிலி, சின்ன மருது, பெரிய மருது, இப்படி ஜாதி மதங்களுக்கெல்லாம் வேறுபட்டு இந்த நாட்டுல சுதந்திரம் வேணும்ன்றதுக்காக போராடினாங்க. லட்சக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களும் இந்த சுதந்திரத்தை பெற்றார்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய மாணவர்